Welcome guys, welcome to Tamil Computer Tricks. Today we will see in this video how to become a programmer. How to become a programmer. Now we celebrate enna அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் எப்படி வந்து நான் வந்து அடுத்த லெவல் போறது நான் எனக்கு வந்து if தெரியும் else தெரியும் while தெரியும் do while தெரியும் எனக்கு variable create பண்ண ஒரு variable எப்படி create பண்றது தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் எப்படி போறது எப்படி வந்து நான் வந்து ஒரு application create பண்றதோ ஒரு website handle பண்றதோ ஒரு Flipkart மாதிரி ஒரு website நான் எப்படி handle பண்றது அதாவது அதுல உள்ள back end codes எல்லாம் எப்படி அந்த website எப்படி ரன் ஆகுது அதுல ஏதோ problem வந்தா எப்படி fix பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆளா எப்படி கத்துக்கிறது அந்த மாதிரி உள்ள விஷயங்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க फ्रेंड्स மத்த फ्रेंड्ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இத தெரியப்படுத்துங்க ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் first வந்து நம்ம என்ன பண்ணனும்னா தெரியும்னா பேசிக்ஸ்னா நான் சொன்ன மாதிரி தான் if else while do while variable creation இந்த மாதிரி விஷயம்னா அதாவது இதுதான் பேசிக் னு சொல்வாங்க அதாவது ஒரு புரோகிராமை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றது அது string-ஆ இருக்கலாம் int-ஆ இருக்கலாம் float-ஆ இருக்கலாம் double-ஆ இருக்கலாம் இந்த மாதிரி variable எப்படி ஸ்டோர் பண்றது அதை எப்படி retrieve பண்றது அதை எப்படி print பண்றது if-னா என்ன if condition-னா என்ன else condition-னா என்ன அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி வர்க் ஆகுது இத வந்து if வச்சு எனக்கு ஒரு program பண்ண தெரியும் if else வச்சு program பண்ண தெரியும் while do எல்லாம் வச்சு எனக்கு program பண்ண தெரியும் இந்த மாதிரி சொல்றது அது inheritance polymorphism இந்த மாதிரி எல்லாம் சொல்வாங்கல ஒரு class-ஐ வந்து interact பண்றது அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் பேசிக்ஸ்ல முக்கியமானது இத வச்சு உங்களுக்குனே ஓனா வந்து புரோகிராம் ரைட் பண்ண தெரிஞ்சின்னு வெச்சீங்க இப்ப print of எல்லாம் தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் if வச்சு ஒரு கண்டிஷன் if இது true னா இந்த கண்டிஷனை வந்து print பண்ணு if இது else னா இந்த கண்டிஷனை இது பண்ணு அது மாதிரி for யூஸ் பண்ணி இன்கிரிமென்ட் பண்ண தெரியும் அதாவது ஒரு for இது பண்ணி இன்கிரிமென்ட் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் print பண்ண தெரியும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இரண்டாவது வந்து லாஜிக்ஸ்னா என்ன நம்ம first உள்ள basic things அதாவது எனக்கு வந்து if else do while இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியுது next நான் என்னடா பண்றது என்னால வந்து ஒரு program create பண்ண ஒரு software ஒன்னு create பண்ண முடியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல இது வந்து எப்படி நான் பண்றது ஒரு ப்ராஜெக்ட்ட அதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு application-ஐ எப்படி build பண்றது for example வந்து WhatsApp அப்படினு இருக்குன்னு வெச்சீங்களா அது ஒரு application அது ஒரு Android application அத நான் எப்படி create பண்றது இந்த மாதிரி ஒரு application-ஐ அப்படினா நம்ம first அதுக்கு தேவை வந்து logics இரண்டாவது அதாவது logicsனா என்னன்னா for loop வச்சு நம்ம வந்து இன்கிரிமென்ட் மட்டும் தான் பண்ணுவோம் for loop அப்படி நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த for loop வச்சு எப்படிலாம் அந்த இன்கிரிமென்ட் பண்ண முடியும் என்னென்ன டைப் ஆஃப்லாம் இன்கிரிமென்ட் பண்ண முடியும் என்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ண முடியும் various programs இருக்குலையா நமக்கு பார்த்தோனே வந்து இவ்வளவுதான for loop இத வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படினு தோணும் ஆனா for loop வச்சு நிறைய programs இருக்கு for loop logic programs இல்லனா வந்து நீங்க particular language கத்துக்கிறீங்க இப்ப ஒரு java கத்துக்கிறீங்கன்னா java ஓட logic programs னு அடிச்சு பாருங்க அதுல உள்ள programs பாத்தீங்கன்னு வெச்சீங்களா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த basic தெரிஞ்ச உங்களுக்கு அத பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும் ஃபர்ஸ்ட் நாள் பாக்கும்போது அப்படி தெரியும் ஆனா வந்து நீங்க வந்து அத கத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள logics என்ன இது எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க இப்படி யூஸ் பண்ணா இந்த கிடைக்குமா இந்த வேல்யூ கிடைக்குமா prime numbers அந்த மாதிரி உள்ள programs-லாம் இருக்கு அந்த அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து logics எப்படின்னு புரிஞ்சிரும் logics நல்லா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா you will be better in programming அது வந்து programming-ஓட next level னு சொல்லலாம் third வந்து advanced programming-னா என்னன்னா இப்போ basic தெரியுறவங்களுக்கு advanced programming-னா என்ன தெரியாது advanced programming-ல இன்னும் நிறைய இருக்கும் programming-ஐ பத்தி அதாவது டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அதுதான் advanced programming சோ வந்து advanced programming-ல இதுதான் இருக்கும் இந்த மாதிரி things தான் இருக்கும் சோ இத நீங்க எது பண்ணுங்க இது மூணையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும் you are a programmer ஓகே உங்களால வந்து ஒரு application build பண்ண முடியும் அத டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண முடியும் information retrieval பண்ண முடியும் whatever நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களால முடியும் இது மூணுமே முடியணும், இது மூணுமே நான் செய்யணும் அப்படினா ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் அத வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கனா உங்களால எதார்த்தம் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். முதல்ல நீங்க உங்களை நம்பணும், உங்களால முடியும் அப்படினு உங்களை நம்பணும். அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து கண்டினியூஸா அதை விடாம செய்யணும். அதாவது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது ரெண்டும் இருந்தா ஒருத்தனால எதா இருந்தாலும் செய்ய முடியும், எந்த இதா இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும். எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களால முடியாது, என்னடா நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன் ஆனால் என்னால் ப்ரோக்ராமே பண்ண முடியல, என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களால் முடியும்னு நினைங்க அந்த மாதிரி சமயத்தில், அப்போ தான் உங்களால் முடியும். அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களால் நீங்கள் தோண்டு போகிறப்ப வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து திரும்ப உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம். அது மாதிரி கண்டினியூஸ் ட்ரைனிங். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க, ஆனால் கண்டினியூஸாக ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒரு ஒன் ஹவரோ நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேசிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஒன் ஹவர்னால் முதல்ல பேசிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஹவரில் கற்றுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து லாஜிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாஜிக்ஸை கற்றுக்குங்க. லாஜிக்ஸ் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து முக்காசி ப்ரோக்ராம் தெரிஞ்ச மாதிரி. அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் என்ன இருக்குன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, வேறு என்னென்ன புது ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு அட்வான்ஸ் லெவலில் வந்து ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஓகேவா? இது மூணும் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.